வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார் இன் பேரலல் கனெக்ஷன் ஓகேவா லெட் அஸ் கன்சிடர் லெட் அஸ் கன்சிடர் த்ரீ ரெசிஸ்டார் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் கனெக்டட் என்ன பேரலல் கனெக்ஷன் இங்கே பாருங்க இதுக்கு பேரலல் இது இதுக்கு பேரலல் இது இருக்கிறதுனால இது பேரலல் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து சீரீஸில் வந்து இதோட கண்டினியூட்டியில் இருந்தோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று இப்படி பேரலாக இருக்குது ஓகேவா அப்படி தான் நான் சொல்கிறது பேரலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி பிளஸ் மைனஸ் போட்டு இங்கேருந்து நேராக ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்து ஆர் த்ரீ கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கு இடையில ஆர் ஒன் தென் ஆர் டூன்ற ரெண்டு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேவா புரிஞ்சா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா லேட்டஸ்ட் கன்சிடர் த்ரீ ரெசிஸ்டர் ஆர் ஒன் ஆர் டூ அண்டு ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் ஆர் தி ஆர் தி ரெசிஸ்டார்ஸ் ஆர் ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் Uh, connected in parallel connection okay a parallel a parallel uh, connection okay first two point let us consider r1 R2 and R3 are the resistor are connected in a parallel connection

ஐன்ற கரண்ட் தான் இந்த பேட்டரியில இருந்து டெலிவரி ஆகி போகுது அந்த ஏன்ற ஒரு ரெண்டு கிட்ட போகும்போது இட்ஸ் ஸ்பிளிட்டிங் டு த ஐ ஆர் ஒன் வழியா போகும்போது ஐ ஒன்ற கரண்ட் ஃபுளோ ஆகுது இங்க ஐ டூ இங்க ஐ த்ரீ ஓகேவா அப்ப விஷயம் என்னன்னா ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் அ பேரல் கனெக்ஷன் த கரண்ட் இஸ் டிஃபர் சீரிஸ் கனெக்ஷனா இருந்தா கரண்ட் இஸ் சேம் பொட்டன்ஷியல் வந்து டிஃபராக இருந்தது பட் இங்கே பேரலால் கனெக்ஷன் இருந்தால் பொட்டன்ஷியல் இஸ் சேம் பட் கரண்ட் இஸ் டிஃபர் ஓகேவா அதுதான் செகண்ட் நம்ம எழுதுவோம் பாயிண்டா எழுதோம் பாருங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் தரி கனெக்டட் என் பேரலால் கனெக்ஷன் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம் ரெசிஸ்டார் ஓகேவா அந்த கரண்ட் ஐ ரீச்சஸ் த என்டிஏ அண்ட் இட் இஸ் ஸ்பிளிட் இன் டு த ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ த்ரூ தி ரெசிஸ்டார் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி இது மூணாவது பாயிண்டாக எழுதிக்கணும் ஓகேவா அதாவது ஐ ஒன்ற கரண்ட் ஆர் ஒன்ற ரெசிஸ்டார் வழியாகவும் ஐ டூன்ற கரண்ட் ஆர் டூன்ற ரெசிஸ்டார் வழியாகவும் ஐ த்ரீன்ற கரண்ட் ஆர் த்ரீன்ற ரெசிஸ்டார் வழியாகவும் இங்கே போகுது ஓகே புரியுது நான் சொல்கிறது ரைட் ஓகே மூணு பாயிண்ட் முடிஞ்சிச்சு அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா வாட் இஸ் ஓம்ஸ்லா இப்போ அதுக்கு முன்னாடி ஓம்ஸ்லா போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதெல்லாம் டிஃபராக இருக்குது எதெல்லாம் சேமாக இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கேன் பேரலாக இருக்கிறதுனால இங்கே டிஃப்ராக இருக்கிறது கரண்ட் அப்ப கரண்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்க ஃப்ளோ இங்கேருந்து டெலிவரி ஆனால் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கெல்லாம் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீக்கு ஈக்குவல் ஓகேவா சீரிஸ்ல பாத்து என்னது பொட்டன்ஷியல் வி தட் இஸ் ஈக்குவல் டு விளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ ஏன்னா இந்த பேட்டரியிலிருந்து டெலிவரி ஆன பொட்டன்சியல் தான் ஒவ்வொரு ரெஸ்டருக்கும் உள்ள பொடென்சியலுக்கு சம்பனும் போது ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரிதான் இங்க கரண்ட் ஐன்ற கரண்ட் தான் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ க்கு ஈக்குவல் அகார்டிங் டு ஹோம்ஸ்லா ஓகேவா law என்ன சொல்லுது வாட் இஸ் ஓம்ஸ்லா டு ஐஆர் பட் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ இதுதான் ஓகேவா சோ அப்ப ஐ இது வேணும்னா அப்ப law எழுதுவீங்க ஆல்டர் பண்றோம்

வீசி கொல்ட்டு ஐயார் அப்பா அதில் இருந்து ஐயைக் கொண்டுரம் முடியும்

தட்டு சீக்குவல் அடுத்து ஐ ஒனுக்கு பத்திலாம் வி பை ஆர் ஒன் வி பை ஆர் ஒன் பிளஸ் வி பை ஆர் டூ பிளஸ் வி பை ஆர் த்ரீ ஸோ எல்லாத்துலயும் எடுத்து எடுத்து கேன்சல் பண்ணும்போது அங்க போயிடும் ஒன் பை ஆர்னு இருக்கும் ஒன் பை ஆர் ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அப்படின்னு இருக்கும் ரைட்டா ஸோ இதுதான் விஷயம் இப்ப என்னன்னா பேரல் கனெக்ஷன் தானே இந்த இடத்துல பி போட்டுடலாமா ரைட் அப்போ ஏன்னா பிஇஸ் ரெபர் பேரல கனெக்ஷன் ஓகே அப்ப இது ஒன் பைன்னு இருக்கு ஒன்னு என்ன அர்த்தம் ஒன் பைன்னு ரெசிப்ரோக்கல் அர்த்தம் அப்போ இந்த ஃபைனல் பாயிண்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன் அல்லது ஈக்குவல் ரெசிஸ்டன் நம்ம சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்ப இது ரெசிப்ரோக்கல் இந்த இடத்துல உச்சரிக்கணும் ஓகேவா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த

இந்த மாதிரி டயக்ராம் பர்ஸ்ட் வி போட்டுக்க பேட்டரி பிளஸ் பிளஸ் டூ ப்ரெஸா இருக்கணும் மைனஸ் சின்னதா இருக்கணும் அங்க இருந்து நேரா ஒரு ரெசிஸ்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இங்க மைனஸ்ல வந்து முடிச்சு இடையில ரெண்டு ரெஜிஸ்டார் வந்து பேரலா கனெக்ட் பண்ணிடுன்னு எழுதிக்க இது ஆர் டூ எழுதிக்கு இது ஆர் த்ரீன்னு எழுதிக்க இது வி பிளஸ் மைனஸும் போட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஏன் வச்சுக்க இப்ப என்ன விஷயம்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் த ஆர் கனெக்டட் என்ன பேரலால் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே கனெக்ட் பண்ணிட்டோம் செகண்டு இந்த பொட்டன்ஷியல் தான் வி இந்த இங்க என்ன பொட்டன்ஷியல் வருதோ அதே பொட்டன்ஷியல் தான் ஒவ்வொரு ரெஜிஸ்டார்லயும் இருக்கும் அப்போ வந்து பொட்டன்ஷியல் வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் சேம் ஃபார் த இச் ரெசிஸ்டார் வென் த ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் என்ன பேரலால் கனெக்ஷன்

அப்போ இதெல்லாம் டிஃபராக இருக்குது ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ அந்த ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ எங்கேருந்து வந்தது வந்து தான் வந்தது அப்போ ஐ தட் இஸ் இவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ அப்போ அது மூணையும் ஆட் பண்ணிட்டோம் திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் ஒன் இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஐ வேணும் ஐ ஒன் ஐ ஒன் வேணும் ஐ டூ ஐ த்ரீ வேணும் அப்போ ஃப்ரம் ஹோம்ஸ்லா கார்ட் டு ஹோம்ஸ்லால இருந்து

ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை இப்போ நான் எப்படி நோட்ஸ் எழுதியிருக்கணும் அதே மாதிரி நோட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்து எழுதிடுங்க அதுக்கப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம எனக்கு எழுதி அனுப்புங்க ஓகேவா ஓகே எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்